Hi everyone, hope you all doing good. Welcome back to Tasty Treats with another video. எல்லாரும் விரும்பக்கூடிய மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ போன்லெஸ் சிக்கனை கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் டர்மரிக் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இப்போ ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு கொஞ்சம் ஷ்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணி கியூமின் சீட்ஸும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். அது கலர் சேஞ்ச் ஆகினத்தோடு ஆனியன் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டு அதையும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடரும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு சால்ட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிக்குது, நல்லா ட்ரை ஆகும் விற்கிது. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் வைங்க. இப்போ இதுக்கு டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ளா, அதுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு ஒரு எக்கை நல்லா கொஞ்சம் விஸ்க் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு சாஃப்ட் டோ ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. டோ நல்லா சாஃப்டாக நீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி இதை மூடி வைங்க. இப்போ இதை சின்னதாக பாலாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் ஈக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. இப்போ அதை கொஞ்சம் தின்னாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் தேவையான அளவு ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. இப்போ ரெண்டு சைடையும் எடுத்து நல்லா மடித்து ஒரு செமி சர்க்கிள் வார மாதிரிக்கு மடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்டை இல்லாட்டி மோல்டு யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கோண சைட்ஸையும் எடுத்து நல்லா அதை ஜாயின் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க நான் காட்டுற மாதிரி. இப்போ இது மாதிரி ஒரு அழகான ஷேப் கொண்டு உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இப்போ எல்லா டோவையும் இதே மாதிரி நான் காட்டுற மாதிரியே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் இதை கொஞ்சம் எக்கில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் எக் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாவினத்தோடு ஒன்றொண்டாக போட்டு ரெண்டு சைடையும் நல்லா டேர்ன் பண்ணி கோல்டன் கலர் இல்லாட்டி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கோல்டன் கலர் ஆகிக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் ஈக்குது. இப்போ நான் இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மண்டோஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினெட்லி இதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இன்றைக்கு தான் இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஆல்சோ லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Missing someone.